வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற மேயர் தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை நம் தொண்டர் முன்னணி தலைவர் சிவா அவர்களுக்கு அளித்து அதிகப்படியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம். நம் தலைவர், நம் தலைவர், நம் தலைவர், நல்லா இருக்கேன் தம்பி. உங்க ஓட்டு, இந்த ஓட்டெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு தான். ரொம்ப நன்றி தலைவர் சிவா. தலைவர் சிவா, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. நான் சொல்றதே எல்லாரும் கேட்டுக்கங்க. இவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்க நெத்தியில நாமத்தை போட்டு பங்களா மேல பங்களா கட்டிக்கிட்டு கோடி கோடியா சொத்தை சேர்த்துக்கிட்டு உங்க எல்லாரும் வாயிலையும் மண்ணெள்ளி போட்டுருவான். இவனை நம்பாதீங்க, இவன் மோசக்காரன், இவனுக்கு ஓட்டு போடாதீங்க. டேய், எங்க தலைவரா கேவலம் பேசுற? உண்ட டேய், யார் மேலையும் கை வைக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க? மருமகளோட சொத்தை அபகரிச்சு என்ன நடுத்தருவுல நிக்க வச்சு என்ன நாலு பேரை கேவலமா பேச வச்சிட்டல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். காலகாலத்துக்கும் பழி வாங்கிக்கிட்டே இருப்பேன். என் பையன் தூக்கி போட்ட எச்ச இலைய சாப்பிடுறவன் நீ, உனக்கு இவ்வளவு திமிடு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? உன்னை நான் ஒழிக்காம விட மாட்டேன். ஆண்டவன் காப்பாத்துட்டான். ஒரு விஷயம் தெரியுமா, உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மா ஒரே டைப். அவங்க புள்ள பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும் நினைப்பாங்களே தவிர உள்ள சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் என்னைக்கு தான் திருந்து போறாங்களோ. நீங்க நினைங்களே. ஏன் குழந்தைய பத்துக்கணும்னு ஆசையா இருக்க? இங்க பாரு வெக்கமா. சரி சரி, பாரதி உன்னை என்னைய வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா, போயிட்டு வரலாமா? உனக்கும் அவங்களுக்கும் தகராறுன்னு சொன்னேன். ஆமா, ஆனா அதுல ஏமல தான் தப்புன்னு பாரதி சொல்லிதான் புரிஞ்சுக்கிட்டேன். மற்ற விஷயங்களை வழியில பேசிக்கலாம் வா. மனுஷங்களை வாழ வைக்கிறது காதல் தாமான்னு எப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த காதலே அவன் உயிரை வாங்கிடுச்சு. பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரேமான்னு சொல்லிட்டு போன என் பொண்ணு இப்படி திரும்பி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லபடியா இருந்த என் பொண்ணு நாசம் பண்ணிட்டாங்க. ஐயே சாபி சார், ஜெயகிருஷ்ணன் பையன் என் பொண்ணை காதலிக்கிற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நம்ம வச்சு மோசம் பண்ணிட்டான். கல்யாண விஷயம் பேசலாம் வான்னு கூப்பிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் மினிஸ்டர் ராஜேந்திரோட பையன் பில்டர் பாலுவோட பையனையும் கூட்டிக்கிட்டு மூணு பேர் சேர்ந்து அநியாயமா அவளை அனுபவிச்சது இல்லாம கூல்ட்ரிங்க்ஸ்ல பூச்சி மருந்த கலந்து பலவந்தமா அவளை குடிக்க வச்சு அவ தற்கொலை தான் பண்ணிக்கிட்டதா எல்லாரையும் நம்ப வைக்க முயற்சி பண்றாங்க. அதுக்கு இந்த ஆஸ்பத்திரி டாக்டர்களும் ஒத்தாசையா இருக்காங்க. என் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு சாகல. இல்ல இல்ல, இது கொலைதான், கொலைதான், சத்தியமா சொல்லுவேன், இது கொலைதான். இங்க வந்த பிறகு உங்க பொண்ணை பாக்கலையா? நான் பார்த்தப்ப என் பொண்ணு நல்லாதான் இருந்தா. அவங்க கிட்ட பேசுனீங்களா? நான் உள்ள போனதும் என் பொண்ணு சிரிச்சுக்கிட்டே கைய காட்டி நான் நல்லா இருக்கமான சைகையிலேயே சொன்னா. அதுக்குள்ள டாக்டர்கள் வந்து என்ன வெளியே விரட்டிட்டாங்க.
பத்து நிமிஷம் கழிச்சு வந்து என் பொண்ணு சேர்த்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க வேணும்னே கொண்டுட்டுமா? அப்புறம் என் பொண்ணு எப்படி சாக முடியும்? நாங்க டாக்டருங்க. பழக்காரங்களுக்கு சலுகை காட்டி கையெடுத்து கும்பிடுற நீங்க புரோக்கருங்களை தவிர டாக்டருங்க இல்ல. உயிரை காப்பாத்துறவன் தான் டாக்டரை தவிர உங்களை மாதிரி உயிரை பறிக்கிறவன் இல்ல. உடம்பு அறுத்து பழிக்கிற உங்களுக்கு என்ன மாதிரி தாயோட வேதனை எங்க புரிய போகுது? பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. வேண்டாம் வேண்டாம், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை எங்கிருந்து கொண்டு போக விட மாட்டேன். நான் விட மாட்டேன். மகளை எழுந்து தவிக்கிற உங்க வேதனைய ஒரு போலீஸ் ஆபீசரா இல்லனாலும் ஒரு பொண்ணா என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா போஸ்ட்மார்ட்டம் வேண்டான்னு சொல்றது தப்புமா? சரி, அது இப்பவே இங்கேயே இந்த ஜனக முன்னாடி செய்ய சொல்லுங்க. அது எப்படி முடியும்? இல்லையா அந்த டாக்டருங்க சாட்சிகளே இல்லாம செஞ்சிருவாங்கம்மா. வேண்டாம், வந்து பாருங்க. வாங்க பாருங்க பாருங்க, என் பொண்ணு வீட்டுல இருந்து போட்டுட்டு வந்த டிரெஸ் இல்ல மாத்திட்டாங்க. டிரெஸ் மாத்தின மாதிரி கேசி மாத்திருவாங்க, காசை வாங்கிட்டு மாத்திருவாங்க. இந்த ஆஸ்பத்திரி மேலையும் டாக்டருங்க மேலையும் எனக்கு நம்பிக்கையே இல்ல. என் பொண்ணுக்கு நடந்த அநியாயம் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியற வரைக்கும், எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் என் பொண்ணோட உடலை இங்கிருந்து கொண்டு போக விட மாட்டேன். கொழுப்படுத்த அந்த மூணு பயிர்களையும் பிடிச்சி தண்டிக்கிற வரைக்கும் என் பொண்ணை இங்கிருந்து கொண்டு போக விட மாட்டேன், விட மாட்டேன். ஆனா இந்த கேஸ நான் விசாரிக்கிறேன். உங்க பொண்ணுக்கு அநியாயம் செஞ்சவங்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்கிறேன். உங்களை மாதிரி இன்னொரு தாய் கண்ணீர் வடிக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்மா, நான் பாத்துக்கிறேன். தலைவா, இந்த போட்டோல இருக்கிறது நடிகை அனுஸ்ரீ தானே? ஆமா. எப்பப்பப்பப்பப்போ அட பாவீங்களா தலைவா, நான் தெரியாம தான் கேக்குறேன். சிட்டில எந்த கிரைம் இருந்தாலும் கிரைம் பண்றவங்களே தெரிவிப்பாங்களா இல்ல ஆறாவது அறிவுல கண்டு நீங்களே போறீங்களா? சிட்டில மட்டும் இல்ல, ஹோல் ஸ்டேட்ல எங்க கிரைம் நடந்தாலும் என் பிரெயின்ல ஸ்ட்ரைக் ஆயிடும், என் கேமரால கிளிக் ஆயிடும். அது இருக்கு தலைவா, எனக்கு சின்ன டவுட். இந்த போட்டோல இருக்கிறவங்க பார்த்தா பலதான் விட்டு பசங்க வாட்டிருந்த, இப்ப இந்த போட்டோ வச்சு என்ன பண்ண பாரு, டவுட்டை கிளியர் பண்ணலாம் தான் பார்க்கத்தானே போற. ஹலோ மினிஸ்டர், புள்ளைங்க செஞ்ச அயோக்கியத்தனத்தை கரன்சியால கவர் செய்ய வந்த கோடீஸ்வரர்களுக்கு வணக்கம், வந்தனம். உங்க மூணு பேரையும் பார்க்கும்போது வரம் கொடுக்க வந்த மும்மூர்த்திகள் மாதிரியே தெரியறீங்க. அங்க எங்க பக்தர்கள் ஆண்டவனுக்கு காணிக்க கொடுப்பாங்க, ஆனா இங்க ஆண்டவனே பக்தனுக்கு காணிக்க கொடுக்க வந்திருக்கீங்க. வேற எங்க உபதேசத்தை நிறுத்திட்டு போட்டோ கொடு. கடவுள் வரம் கொடுக்கிறது மட்டும் இல்லடா, தேவைப்பட்ட பக்தனோட உயிரையும் எடுத்துருவார். உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் சிரிக்கிற? பின்ன உங்க முட்டாள்தனத்துக்கு அழவா முடியும்? இவ்வளவு நேரம் உங்களை காட்ஸ் நினைச்சேன், இல்ல நீங்க டாக்ஸ். போட்டோ கிடைச்சிருச்சுன்னு என்ன கொலை பண்ணிட்டா? இந்த போட்டோவோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நெகட்டிவ்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா உடனே என்ன கொண்டுடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் ஜாக்கிரதையா இருக்கேன். நான் இங்க இருந்து சேஃபா போகலனா உங்க நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு சேஃபா கிடைக்காது. கிடைக்கும் எப்படி நம்புறது? சூரியன் கூட என்னைக்காவது உதிக்காம போகலாம், ஆனா இந்த புருஷோத்தமன் எப்பவும் வாக்கு தவற மாட்டான். இன்னும் ஹாஃப் அன் அவர்ல உங்க நெகட்டிவ்ஸ் உங்க
உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? கோல்டு பிஸ்கட்டுக்கும் கோதுமை மாவுக்கும் உள்ள சம்பந்தம். இந்த பேக்ல என்ன இருக்கு? இவ்வளவு பணம் அவங்க உனக்கு ஏன் கொடுத்தாங்க? அனுஷா கொலைக்கேஸ்ல அவங்க பிள்ளைங்க குற்றவாளிங்க, அதுக்கான விட்னஸ் நிச்சயமா உங்ககிட்ட தான் இருக்கணும். அதை வச்சு அவங்களை பிளாக்மெயில் செஞ்சு இந்த பணத்தை கறந்துருக்க, கரெக்டா? அநியாயத்துக்கு பலியாகி போன ஒரு அப்பாவி பொண்ணோட மரணத்தை காசாக்கலன்னு பாக்குறியே, இதுவும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் நடந்திருந்தா? அக்கா தங்கச்சிங்க இருந்தா தானே அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு. சரி, ஸ்டேஷனுக்கு வா, அங்க யோசிக்கலாம். வரலன்னா என்ன பண்ணுவ? அடிச்சு இழுத்துட்டு போவேன். ஓ, அவள துணிச்சல் இருக்கா பாக்குறியா? புருஷோத்தம ஒரு பஞ்சு விட்டான்னா பஞ்சர் ஆகி போயிடுவ. ஜாக்கிரத, ஆ!
என்ன மேடம் இந்த நேரத்துல இங்க? ஒரு ஆளை தேடிட்டு வந்த. இந்த பக்கம் யாரையாவது பாத்தீங்களா? இல்ல இல்ல, ஜீப்ல இருங்க, நீங்களும் வாங்க. இந்த காரை எங்கயோ பாத்திருக்கேன். பாரதி கார் மாதிரி இருக்கு. பாரதி, 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 என்னாச்சு பாரதி? பாரதி, பாரதி, நினைச்சுத்தமா இத்தனை நாளா நீ ஏதோ சின்ன சின்ன பிளாக்மெயில் செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருந்த ஆனா இனிமே பாரு இந்த சிட்டிக்கு நீயும் ஒரு லீடர் ஆயிடுவ. நான் செஞ்ச தப்புக்கு என் பையன் தண்டனை அனுபவிக்கிறான். சிவா கூட தகராறு பண்ணதுதான் நாம செஞ்ச பெரிய தப்பு. யோசிக்கவே வேண்டாம், ஊரை விட்டு போயிடுவோம். மேயர் அவரு பொண்டாட்டி அவரே கொண்டுட்டாரா? நம்ப முடியலையே. ஆமா, இது எப்படி நடந்தது, எங்க நடந்தது, எதுக்காக நடந்தது? ராத்திரி அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து தப்பிச்சு நான் வந்துகிட்டு இருக்கும் போது Thank you.
இந்த போட்டோ வச்சு என்ன செய்ய போறோம் தெரியுமா? இனிமே நீ எதுவும் சொல்ல வேணாம், முழு கதையும் தெரிஞ்சு போச்சு எனக்கு. இனிமே அந்த மேயரோட வாழ்க்கை அக்கல்ல மாட்டிக்கிச்சு. நீ தேடிடுவ. சொல்லு, ஏன் இந்த கொலை செஞ்ச? நான் கொலை செய்யல, எனக்கு எதுவும் தெரியாது. தெரியலன்னா அந்த நேரத்துல அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? வீட்டுக்கு போற வழியில பாரதி காரை பார்த்த நின்ன. உன் வீட்டுக்கு போற வழியில அவ கார் எப்படி வந்தது? அப்படின்னா போன் பண்ணி நீயே அவளை அங்க வர சொல்லிருக்க. முறை கொண்டுங்கிற உரிமையில நான் அவளை கூப்பிடல. அவ கூப்பிட்டாளா? இல்ல. இங்க பார், உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கு தண்டனை குறையும். கமான், உண்மையை சொல்லு. நான் உண்மையதான் சொல்றேன். எது உண்மை? நான் கொலை பண்ணல. நீ தான் அதை செஞ்சிருக்க. இல்ல செஞ்ச. இல்ல இல்ல இல்ல. அப்படின்னா என் கண்ணால நான் பார்த்தது பொய்யா? அவளுக்கு உனக்கு உங்க அப்பா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது பொய்யா? உன்ன வேண்டான்னு சொல்லி அவ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பொய்யா? சொத்து உனக்கு கிடைக்கலங்கிற கோபத்துல அவளை தீத்து கட்டிடலான்னு நீ நினைச்சது பொய்யா? நான் அப்படி நினைக்கல. வேற எப்படி நினைச்ச? என்கிட்ட மறைக்க பாக்காத. உன்னை பத்தி முழுசா என்கொயரி செஞ்சுட்டேன். உண்மைய ஒழுங்கா ஒத்துக்கிட்டா பொழைச்சுக்குவ, இல்லனா என்கொயரி ஸ்டைலே மாறிடும். மனசுக்கு கஷ்டம் நேரும் போது மனுஷங்க கண்ணீர் சிந்துவாங்க. உத்தமர்கள் மட்டும்தான் துக்கத்தை மறந்து கடமையில கவனம் செலுத்துவாங்க. சிவாஜி கணேசன் பிடிக்குமோ? சோகத்துல அசத்துற. நீ யார் மிஸ்டர்? பிபி போட்டோகிராபர் புருஷோத்தமன். ஹலோ, நான் வந்தது எலோ வீட்டுல கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல, நீ ஜெயில கழுதிங்க போறேன்னு சொல்றதுக்கு. What do you mean? I mean. என்ன மேட்டர்? இங்க பப்ளிக்கா பேசலாமா இல்ல உள்ள போய் பர்சனலா பேசலாமா? நடிக்கிறோம் பாரு. பிளாக்மெயில் செய்யறவன் எல்லாம் பார்த்து நான் என்னைக்கும் பயப்பட மாட்டேன். இங்க பார், இன்னைக்கு வரைக்கும் ஜனங்க மத்தியில நீ பாசிட்டிவா இருக்க, இந்த போட்டோ வெளியில வந்துட்டா நெகட்டிவ் ஆயிடுவேன். பாவம், பொண்டாட்டிய பறி கொடுத்தேன்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அனுதாப ஓட்டுக்காக உன் பொண்டாட்டியை நீயே கொலை பண்ணிட்டேன்னு வெளியில தெரிஞ்சா உன்னை மேயரா இல்ல ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. உனக்கு என்ன வேணும்? 25 லட்சம் கொடுத்துரு, நான் நெகட்டிவ்ஸ் கொடுத்துறேன். இல்லனா பப்ளிக்ல இந்த போட்டோஸ் எல்லாம் எக்ஸிபிஷனா வைப்பேன். எப்படி வசதி? அடுத்தவங்க சொல்றத கேப்பேன், நான் நினைக்கிறத செய்வேன். மேயர் சார் உள்ள இருக்காரா? இருக்காரு. இருங்க, உள்ள முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நீ போன் பண்றியா? நான் பண்ணட்டுமா? நானே பண்றேன். ஆண்டவன் காப்பாத்தட்டும். Thank you.
துளசி வனத்துல கஞ்சா செடி மாதிரி நீ என்ன எங்க முளைச்சிருக்க? எங்க குற்றங்கள் ஆட்டம் போட்டாலும் தானாவே என் கேமராக்குள்ள அடக்கமாயிடும். உனக்கு புரியல? கிளைமேக்ஸ்ல புரிஞ்சுக்குவேன். போட்டோ எடுக்கணுமா உனக்கு? எந்த மாதிரி எடுக்கணும்? சிம்ரன் மாதிரி எடுக்கணுமா? சுஷ்மிதா சென் மாதிரி எடுக்கணுமா? கஜோல் மாதிரி எடுக்கணுமா? கரீனா கபூர் மாதிரி எடுக்கணுமா? எந்த மாதிரி கேட்டாலும் அதே மாதிரி எடுப்பேன். அதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. நான் போட்டோ எடுக்க வரல, எனக்கு ஏதாவது வேலை வேணும். கிடைக்குமா? அப்ப வேலை இல்லையா? சரி, வேற இடம் பாக்குறேன். உனக்கு வேலையா? ஏற்கனவே இந்த கடையில இருக்கிற மொத்த வேலையை நான் ஒருத்தரே செஞ்சு செத்துன்னுக்குறேன். உனக்கு வேலை கிடைக்கும். என்ன வேலை? என்ன இப்படி கேட்டிய? நீ ஒன்னே ரூம்ல போய் கூப்பெல்லாம் பெருகுவே. சரி, போன் அடிக்குது. அது வேற என்ன பண்ணா? அது வேலையை செய்து நமக்கு என்ன தெரியாது. நினைக்காத. ஹலோ, யாரு? ஓ, சிவா சாரா? உங்க போன தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னது, ஊருக்கு வெளியில இருக்க பங்களா உட்கார? எத்தனை மணிக்கு? 3 மணிக்கா? ஓகே ஓகே. 25 லட்சம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஓகே, வந்துடுறேன். பாய். எனக்கு வேலை? இங்க பாருங்க, இங்க லேடிஸ்க்கு தகுந்த மாதிரி எந்த வேலையும் இல்லை. தயவு செஞ்சு தப்பா நினைக்காம போயிடுங்க. பைரவா. ஹலோ மேடம், நான் கான்ஸ்டபிள் உமா பேசுறேன். தனியாவே வந்திருக்க, தைரியசாலிதான். போட்டோவை கொடு. முதல்ல நான் கேட்ட அந்த பணத்தை என்கிட்ட கொடு. சொன்ன மாதிரி இருக்குமா? எண்ணி பார்க்கணுமா? பேச்ச மாத்திரது எங்க வம்சத்திலேயே இல்ல. போட்டோஸ் கொடு. இந்த நெகட்டிவ்ஸ் எங்க? நெகட்டிவ்ஸ் மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் போட்டோஸ் கூட இருக்கு. அதையும் கொடு. அத நான் நெக்ஸ்ட் மீட்டிங்ல இன்ஸ்டால்மெண்ட்ல குடுக்கற. வாங்கி. தமாஷா இருக்கா? நானு சின்ன வயசுல ஒரு கதை கேட்டிருக்கேன், பொன் முட்டை இடுற வாத்து. அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஒரே அடி அந்த வாத்து அறுத்து போட்டுற கூடாது. நானும் வாழ்க்கையில ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு இருக்கேன், மோசடி செய்யறவனை விட்டு வைக்க கூடாதுன்னு. மரியாதையா எல்லாத்தையும் கொடு. முடியாது. நீ மலையோட மோத பாக்குற. அட முட்டாள் மேயர், அந்த மலை கூட கண்ணாடியில சின்னதா தெரியும். இப்ப அந்த கண்ணாடி என்கிட்ட இருக்கு. நான் அடிச்சனா அந்த கண்ணாடி நொறுங்கி போயிடும். அதே மாதிரி நீ இத்தனை காலம் கஷ்டப்பட்டு கட்டின பொலிட்டிக்கல் கோட்டை கூட பொடி பொடியா போயிடும். புருஷோத்தமன், அந்த போட்டோவை கொடுத்து. நான் நினைச்சா உன் கண்ணை புடுங்கி உன் கேமராவுக்கு லென்ஸா பிக்ஸ் பண்ணிடுவேன். மரியாதையா சொல்றேன், போட்டோஸையும் நெகட்டிவ்ஸையும் கொடுத்துரு. முடியாது. கொடுக்க மாட்டேன். முடியாது. கொடுக்க மாட்டேன். கொடுக்க முடியாது. கொடுக்க மாட்டேன். Thank you.
இந்த மாதிரி சீக்ரெட் போட்டோ உன்ன மாதிரி சின்சியர் போலீஸ் கையில சிக்க கூடாது. உன் மனைவியோட கொலையில உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகப்பட்டேன். அது உண்மையான ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. உன்னை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவேன். சரியான சாட்சிகளோட சரியான வாரண்டோட வந்தா என் வீட்டுக்கதவு எப்பவும் திறந்தே இருக்கும். புருஷோத்தமன், மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே. ஆண்டவன் காப்பாத்தட்டும். பணத்துக்கு ஆசைப்பட்டு கட்டின மனைவியை கொலை பண்ண மிருகத்தை காப்பாத்த முயற்சி பண்றியா? நீ மனுஷனே இல்ல, உனக்கு இறக்கமே இல்லையா? இன்ஸ்பெக்டர், கசாப்பு கடைக்காரனுக்கு இறக்கம் இருந்தா மட்டன் பிரியாணி திங்க முடியாது. சேஃப்டி. பாய். சரிடா, நான் சாயந்தரம் கிளப்புக்கு வருவேன்ல, அங்கே வா பேசிக்கலாம். ஓ விஷயத்த பேசுறேன்டா, நீ வருவேல்ல? ஆ, வச்சிடறேன். சே, சில பேருக்கு போன்ல எவ்வளவு நேரம் பேசுறதுன்னே தெரியாது. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ மேயரை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தல்ல சார். மேயர் வைஃப் கொலைக்கேஸ்ல நம்ம கைது செஞ்ச வினோத் குற்றவாளி இல்ல சார். அப்படியா? நிரபராதி. அவன் நிரபராதின்னு எப்படிமா சொல்ற? அந்த பொண்ணோட காரியத்தை அன்னைக்கு மேயரோட வீட்டுல அந்த போட்டோகிராஃபர் புருஷோத்தமனை பார்த்தேன். மிஸ் சொப்னா, துக்க விடுனா பத்து பேர் வரத்தான் செய்வாங்க. அது இல்ல சார், அந்த புருஷோத்தமன் பேருக்குதான் போட்டோகிராஃபர். உண்மையிலேயே அவன் பிளாக்மெயிலர். அவன் ஏற்கனவே ரெண்டு மூணு கேஸ்ல எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்கான். சரி, இந்த கேஸுக்கும் அந்த புருஷோத்தமனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த புருஷோத்தம மேயரை ஒரு பிரைவேட் பிளேஸ்ல சந்திக்க இருக்கான்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நான் அந்த பிளேஸுக்கு போனேன். நான் போன நேரத்துல அவங்களுக்குள்ள ஏதோ தகராறு நடந்தது. என்ன பார்த்ததும் நிறுத்திட்டாங்க. அந்த ஸ்பாட்ல நான் ஒரு போட்டோ கூட பார்த்தேன் சார். போட்டோவா? யாருது? அந்த போட்டோல இருந்தது கொலை செய்யப்பட்ட பாரதி, கொலை செஞ்ச மேயர். வாட்? அந்த போட்டோவை காட்டு. இல்ல சார், அது என் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த புருஷோத்தம மறைச்சிட்டான். அது அந்த மேயர் கண்ணு முன்னால. அது சரி மிஸ் சொப்னா, நீங்க எதுக்கு இந்த கேஸை இவ்வளவு டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்றீங்க? என்ன சொல்றீங்க? அந்த கேஸை இப்போ இன்ஸ்பெக்டர் ஆதித்யா கிட்ட ஒப்படைச்சாச்சு. வாட் யூ மீன்? எனக்கு புரியுது சார், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ரத்தக்கரை படிஞ்ச கதர் சட்டைய ஒரு காக்கி சட்டை காப்பாத்த பாக்குது. லுக் சொப்னா, நீ இன்னும் அதிகமா பேசினா உன்னை டிரான்ஸ்பர் பண்ண வேண்டியிருக்கும். செய்வீங்க சார், செய்வீங்க. நீங்க நினைச்சா ட்ரான்ஸ்ஃபர் செய்வீங்க, தேவைப்பட்டா சஸ்பெண்ட் செய்வீங்க. ஏன்னா யூ ஹேவ் தட் பவர். ஐ அம் சாரி அண்ட் தேங்க் யூ. உங்களை யாராவது பார்த்தாங்களா? இல்ல மேடம். குட், நீங்க போங்க.
நீயும் போலாம். எதுக்கு போகும்போது என்கவுண்டர்ல ஷூட் பண்ணவா? எத்தனை பேரை இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி என்கவுண்டர்ல ஷூட் பண்ணி சாகடிக்க போறீங்க? அதுவும் முது பக்கமா? தைரியம் இருந்தா நெஞ்சில சுட்டு சாகடிங்க. கம் ஆன் டு இட், ஷூட் பண்ணுங்க. செய்யாத குற்றத்தோட வாடதோட சாகறதே மேல். கம் ஆன், ஏன் யோசிக்கிறீங்க? ஷூட் பண்ணுங்க. உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது சாகடிக்க இல்ல, சாவில இருந்து காப்பாத்துறதுக்கு. உண்மைதான் வினோத், உனக்கு தெரியாத உண்மை இன்னொன்னு இருக்கு. பாரதிய கொண்டது யார் தெரியுமா? அவளோட புருஷ சிவா. வாட்? சிவா? என்னால நம்ப முடியல. நீ நம்பினாலும் நம்பாம போனாலும் பாரதிய கொலை பண்ணது சிவாதான். அதுக்கு முக்கியமான எவிடன்ஸ் போட்டோகிராஃபர் புருஷோத்தமன் கிட்ட இருக்கு. அவன் மர்டர் நடந்ததை போட்டோ எடுத்திருக்கான். அது மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சது, நீ நிரபராதையே வெளியே வந்துடுவ. அந்த சிவா நிச்சயம் தண்டிக்கப்படுவான். பாரதிய சிவா எதுக்காக கொலை பண்ணும்? சிம்பத்தி ஓட்டுக்காக. என் மனைவி உயிரோட இருந்திருந்தா என் கூட சேர்ந்து வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்டிருப்பா. இப்ப அவ இல்ல. ஆமா தம்பி, நினைக்கும் போது எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. நீங்க ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சா அவ ஆத்மா சாந்தி அடையும். அல்ல சத்தியமா, எங்க ஓட்டெல்லாம் உனக்குதாப்பா. Vote for Siva!